வயசான காலத்துல செத்து தொலைக்காம தானும் கஷ்டப்பட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. வேணும்னே இருமி இருமி உயிரை வாங்கிட்டு இருக்கு. எப்பதான் சாகுமோ தெரியல. அதான பார்த்தேன், இதுவாது சாகிறதாவது. உருத்தா ஸ்கூலுக்கு போ. பாடா சாப்பிட்டியாடா? உடம்பு எப்படிப்பா இருக்கு? எனக்கு என்னடா, 4 வருஷமா அப்படியே தான் இருக்கேன். நல்லா ஆகுற மாதிரி தெரியல. சரி நீ போய் வயல் வேலையை பாரு. பாவமும் பொஞ்சாதி அங்கே ஒண்டியாக கஷ்டப்படுவானா? சரி கிளம்பு போகலாம். எங்க? நீ கிளம்புப்பா, நான் சொல்றேன். என்னப்பா இது? என்ன பட்டன் கூட சரியா போடாம? நர்ஸ், தாத்தா வெளியில் கூட்டு போய் உட்காருவீங்க? ஐயா கொஞ்சம் வெளியே உட்காருங்க. சார், உங்க அப்பாவோட கண்டிஷன் சீரியஸா இருக்கு. என்னாச்சு டாக்டர்? செல்வா, டாக்டர் என்ன சொன்னாரு? சீக்கிரம் செத்துருவேன்னு சொன்னாரா? அப்பா அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, அது சின்ன வியாதி தான், சரி பண்ணிடலாம்ப்பா. எனக்கு தெரியாத வைத்தியமா, இனிமே இருந்து என்னடா செய்ய போறேன்? சீக்கிரமா செத்து தொலைய வேண்டியதுதான். எனக்கு ஒரு சின்ன ஆசைடா. அப்பா போறதுக்கு முன்னாடி நம்ம ஊரை சுத்தி பார்க்கணும்டா.
கிளம்புறப்பா. ஏயா உன்ன வயலுக்கு வரசனா சாகப்புற கலவனை கூப்பிட்டுக்கிட்டு ஊற சுத்திட்டு வரியா? ஏ வாய மூடுறியா? என்ன வாய மூடுறியா, எல்லாத்துக்கும் என்னையே அடக்குங்க. அண்ணா இந்தாடா பிஸ்கெட்டு. வேணாம் தாத்தா. நீ பிஸ்கெட் வாங்கிக்கல. டேய் இந்தாடா பிஸ்கெட்டு. வேணாம் தாத்தா. டேய் வாங்கிக்கல. வேணாம் தாத்தா. இருமல் சத்தம் கேட்டா எங்க தூக்கம் வரும்? மாம் நான் கூட பார்க்க மாட்டேன், சாப்பாடுல பஸ்த வச்சிருவேன். ஏய் உனக்கு என்னதாண்டி இப்ப பிரச்சனை? நானும் பாத்துட்டே இருக்க அந்த மனுஷன மரியாதை இல்லாம திட்டே இருக்க, இனிமே வாய திறந்த. ஆமா இப்படியே இருமிட்டே இருந்தா யாரதான் பொறுமையா இருப்பா? நீ ஒண்ணு அவருக்கு விஷம் வைக்க வேணாம், அவரே போயிடுவாரு. அவருக்கு நுரையீரல் போயிடுச்சான், இதுல வாயில வேற கேன்சர்னு சொல்றாங்க. பொழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டார். வயசான காலத்துல நீ அவரை பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோ. ஆமா எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டே இருங்க. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறது உங்களுக்கு கண்ண தெரியாது. என்னாச்சுப்பா? முடியலையா, இருமலை நிறுத்த முடியலையா? ஐயா நான் செத்து போயிடுறேன் ஐயா, ஏதாவது ஒரு மருந்தை வாங்கி கொடுத்து என்ன கொண்டுடியா, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலையா. பாவமும் பொஞ்சாதி அவளையும் கஷ்டப்படுத்தி நான் வாழ்ந்து இனிமே என்னடா பண்ண போறேன், தயவு செஞ்சு என்ன கொன்னுடுறா, என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு. ஏப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா இதே மாதிரி தான் மருந்து ஊத்தி கொண்டு இருப்பியாப்பா, பின்ன ஏப்பா இப்படி பேசுற? உனக்கு ஒண்ணாவது அவ தான் அறிவு கட்டத்தனமா பேசுறான்னா நீ அதுக்கு மேல இருக்க. நீ போயிட்டடா, நான் என்னப்பா பண்ணுவேன்? நீ எனக்கு முக்கியம்ப்பா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் உன்னை காப்பாத்துறேன். இனிமே செத்துருவேன் செத்துருவேன்னு சொன்ன அழாதடா செல்வம், அழாத. அப்பா அப்பாவோ கூடயே இருப்பேண்டா. நாளைக்கு மெட்ராஸ் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன். உமவன் நான் இருக்கப்பா. நான் பெத்த செல்வம். டேய் நான் சாக மாட்டேன்டா, நான் உன் கூடியதான்டா இருப்பேன். ஓ கூடியதா, இதை பாரு எப்படி இருக்க பாத்தியா, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் சாக மாட்டேன்டா. போ போய் தூங்கடா, அப்பா உன் கூடையே தாண்டா இருப்பேன், அப்பா உன் கூடையே தாண்டா இருப்பேன். டாடா ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா? டாடா.
அப்பா சாப்பிட்டாரா? ஆ சாப்பிட்டார் சாப்பிட்டார். அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா ஏந்திரிப்பா. ஐயோ என்ன பண்ணிட்ட நீனு? அப்பா அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ண? என் கூடவே இருப்பேன்னு சொன்னியப்பா. ஏந்திரிப்பா அப்பா ஏந்திரிப்பா. எடுத்து பூச்சி மருந்த பாசி விளையாடுறீங்க, தூக்கி போடுறாத.